நீ நம்ம எங்கே போகிறோன்னா தஞ்சாவூர் டு கொல்லிமலை தான் போகிறோம். என்னடா கேமராவில் பேசாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா கேமரா மைக் வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து கேமராவிலேருந்து நான் வாய்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா கேமரா ஆர்டர் பண்ணியிருக்கேன், அந்த கேமரா வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக நான் கேமரா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, கமிங் டு டாபிக். என்னென்னா காலையிலே 6 மணிக்கே கிளம்பிட்டேன். மொதல் நாள் நைட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜாலி கேஸ் வந்து கேக்கு நாங்கள் 22 கிலோ கேக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக அங்கே கவரேஜ் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுபடி எங்கள் அண்ணன் தான் சொல்லியிருந்தான் வந்து இது மாதிரி வீடியோ எடு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி போனோம், நல்லா செம்ம ஃபன்னு. நைட்டு ஒரு 12 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு கேக்கெலாம் இருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். கீழே வேணால் லிங்க்கும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம ஃபன்னாக இருக்கும். சரி ஓகே, ஏன்டா கொல்லிமலைக்கு ஏன் போகிற, கொடைக்கானல் போகலாம், ஊட்டி போகலாம், போகலாமே, நீ ஏன்டா கொல்லிமலை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. இனிமேல் கொல்லிமலை வந்து தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 something kilometers தான் வரும். ரொம்பலாம் வராது, 180 அது மாதிரி தான் வரும். இப்போ கொடைக்கானல் ஊட்டிலாம் போனால் எப்படியும் சுற்றுறது 2 நாள் ஆகிடும். இப்போ நான் வந்து சண்டே ஒண்டி தான் லீவ் கிடைக்குது, எங்கேயாவது போகணும், பார்க்கணும், ஹில் ஸ்டேஷன் நல்லா இருக்கணும் பார்க்கணும், வியூ பாயிண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொல்லிமலை போகலாம். தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, கும்பகோணத்தில் உள்ளவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒன் டேயில் போய் தந்தாலும் நம்ம அங்கே சுற்றுறது நமக்கு அவ்வளோ இருக்காது, அவ்வளோ இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்கும். பார்த்திங்கன்னா வியூஸ் பாயிண்ட் இருக்கும், ஆதாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஒரு 1000 படிக்கட்டு கீழே இறங்கி போனோம்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அதில் குளிச்சுட்டு மறுபடியும் 1000 படிக்கட்டு மேலே ஏறி வந்தோம்னா கோயில் இருக்கும். அங்கே சாமி வந்து நம்ம வந்து கிளம்பி வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து வியூஸ் பாயிண்ட் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து போயிருக்கேன், வியூஸ் பாயிண்ட்லாம் காமிச்சிருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ, எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிலே வந்து ட்ரிப்புன்னு சொன்னாலே கேன்சல் பண்ணுறதுன்னு 1-2 பேர் இருப்பாங்க. அது எதனால தான் அவங்க வேலை அப்படி இருக்கும் அவ்வளோ எதுவும் சொல்ல முடியாதுமே. அவங்களுக்கு வேலை அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன் டே தான் லீவ் கிடைக்கும். நம்ம பசங்க என்ன பண்ணுங்க, கொடைக்கானல், ஊட்டி, கேரளா அந்த மாதிரி ட்ரிப்பு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒன் டேலாம் போயிட்டு வர முடியாது, கண்டிப்பாக போயிட்டு வர முடியாது. போகிறதுக்கே நமக்கு ஒன் டே ஆகிடும். கொடைக்கானல் போனால் போகிறதுக்கே ஒன் டே ஆகிடும், அப்போ டயர்டாக இருக்கும், எல்லாமே இதாகும். அதனால தான் நான் வந்து கொல்லிமலை சூஸ் பண்ணேன். போகும்போதே வழியிலே பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் போனுச்சு. என்னடா அது ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பின்னாடியே போனேன். பார்த்தா அவங்க அண்ணனுக்கு அடிப்பட்டுச்சு, சரியான அடி, அண்டையிலேருந்து ரத்தம் வந்துச்சு. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி, சரி ஓமா நிப்பாடி பார்க்கலான்னு சொல்லி போனேன். என்னடா ஃபஸ்ட்டு குரூப்லேயே நம்ம போகிறோம், இந்த மாதிரி அடிப்பட்டுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு அடிப்படல, நான் இன்னொரு அண்ணனுக்கு அடிப்பட்டுச்சு. பார்த்திங்கன்னா மண்டை ஃபுல்லாக ரத்தம். சரி நிப்பாடி பார்க்கலான்னு போனேன். அது வந்து இது மாதிரி போலீஸ் போல கேட்டு நாங்கள் விசாரணை பண்ணி நாங்கள் ஏதோ ரெண்டு சின்ன பசங்க வந்தாங்களாம், நான் நின்று இருந்தால் அந்த அண்ணன் வந்து வேகமாக வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எதுவுமே பேசலை, போலீஸ் சொன்னோன்னா அந்த அக்கா வந்து இந்த பசங்க வந்து தான் தப்பு அப்படின்னாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் நான் நின்று பார்த்தோம், சரி நான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அந்த அண்ணன் வந்து சேஃபாக அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. கேஷ் நம்ம வந்து எப்படின்னா சேஃபாக தான் போகணும், ரைடு பண்ணும்போது நம்ம வந்து சேஃபாக தான் போகணும். ஏன்னா எப்போ என்ன வேணால் நடக்கும், நம்ம முடிஞ்சளவு ஹெல்மெட் போட்டு போகணும். என்னடா அட்வைஸ்லாம் உங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நம்ம சேஃப்டி அவ்வளோதான். சரிண்ணா அப்புறம் அங்கேயிருந்து கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியில் கொஞ்சம் ரெயினாக தான் இருந்துச்சு, மழை பெஞ்சது. சரி ஆனால் ரொம்பலாம் பெய்யலை, மினிமமாக சாரல் தான் இருந்துச்சு, மலை சாரல். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா கொல்லிமலையில் என்ட்ரன்ஸ் தான். இந்த பயந்தான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே தான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வியூஸ் தான் தெரியும், அழகழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து மழை தான், ஃபுல்லாக மணி பனி. நான் மே மாதம் அந்த டைமில் போயிருக்கேன், அப்போ தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோவா எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஜனவரியில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனியாக தான் இருந்துச்சு, செம்ம என்ஜாய் பண்ணேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பைக்கில் வந்திருக்காங்க, எல்லாம் சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர், சேலம், எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. சில பேர் கர்நாடகா அது மாதிரி வெளியூர்லேருந்து வராங்க. ஆனால் நம்ம தஞ்சாவூர்லேருந்து நம்ம கொல்லிமலை பொறுத்து யோசிக்கிறோம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. வியூஸ்லாம் பாருங்கள், நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வியூஸ்லாம் வந்து அப்படியே அந்த மலை வந்து அப்படியே பனி வந்து அப்படியே மூடிடுது, செம்ம இது, செம்ம வியூ பாயிண்ட் அங்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே. நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த சைட்லலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே போதும், ஒரு நாளில் அழகாக போயிட்டு வந்துடலாம் இந்த இடத்துக்குலாம்.
ஒன் டே காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்ப முடியுமா வச்சுக்கோங்க, 5 மணி இல்லை 6 மணிக்கெலாம் கிளம்ப முடியுமா, 10-11 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடலாம். நானும் அப்படி தான் கிளம்புனேன், 7 மணிக்கு கிளம்புனேன், கரெக்டாக நான் போய் ரீச் ஆகிட்டேன். ஏன்னா முதல் நாள் வந்து கேக் வந்ததுனால என்னால் வந்து சீக்கிரம் கிளம்ப முடியல, அதனால 7 மணி தான் கிளம்புனேன். ஆனால் 10-11 மணிலாம் ரீச் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே இது பனி மூட்டமாக இருந்துச்சு. என்ன ஒரே பனி மூட்டமாக இருக்கு. ஹலோ கைஸ், கொல்லிமலை எதுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீ யாரா கொல்லிமலை வந்த அப்படின்னு கூட கேட்பீங்க சில பேர். பார்க்கும் பாருங்க எப்படி எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. என்னடா எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்டை காமிச்சியே, இது என் ஊர்லேயே பார்ப்பாடா அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், இதை பாருங்க நியூஸை பாருங்க, நியூவை பாருங்க. ஃபோன் நம்மள்ட்ட எதுவும் எடுக்கிறதுக்காக வருது, ஆனால் என் வண்டியில் ஒன்றுமே இல்லை, எதுக்கு வருதுன்னு தெரியல. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க நமக்கு வந்து கொண்டை ஊசி வளைவு 13 பென் 37 இருக்கும், இப்போ 70 இருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். என்னடா திடீர்னு நீயே வந்து வாய்ஸ் கொடுக்க அப்படின்னா அந்த வந்து எங்களுக்கு ஆடியோ சரியாக கிளியராக இல்லை, அதனால தான் நானே இப்போ வாய்ப்பு கொடுக்குறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா லாரி பஸ்ஸு ஆனால் ஓட்டுற கஷ்டமாக அந்த இடத்துல, ஆனால் அழகாக பாருங்க எவ்வளோ அழகாக போகிறாங்க, எவ்வளோ பைக்கர்ஸ் பாருங்க பின்னாடி ஃபுல்லாக பைக்கர்ஸ் தாங்க. நியூ இயர் அதிகமாக பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. இனிமேலே வேறு லெவல் வியூஸ் அந்தளவுக்கு நம்ம நினைக்கிறோம், தஞ்சாவூர்லேருந்து போய் யோசிக்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வராங்க. இனிமேலே கொல்லிமலை வந்து சூப்பராகி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா போவேன். ரொம்பலாம் செலவாகாது, மினிமம் 1000 ரூபா இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு. இதே 2 பேர் போனீங்கன்னா 700 ரூபா பெட்ரோல் வந்து 8 ரூபாய் போடுவீங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு அந்த செலவு தான் உங்களோட செலவு. மற்ற அங்கே செலவு பண்ணாமலாம் அதிகமாக தான் இருக்குது, சாப்பாடு பெட்ரோல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் டீ குடிக்கிறது இந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட செலவு தான் உங்களுடைய, மற்றபடி அங்கே எந்த செலவும் உங்களுக்கு ஆகாது, சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸ். அப்படியே பார்த்தீங்களா அப்படியே பனி இப்போ போயிட்டு அப்படியே கீழேருந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல, டக்குன்னு அப்படியே ஃபுல்லாக அந்த கதகாயும் அந்த பிளேஸையே மறைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ ஒன்றுமா மேலே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. இப்போ அந்த பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்களா, ஜூம் பண்ணி கேட்போம் பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை, பாருங்க வீடெல்லாம் தெரியவே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு சுத்தமாக தெரியல கேஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பாருங்க அழகாக அப்படியே போதுங்க. மேட்டுங்க கொல்லிமலை இந்த சீசனில் வந்ததுக்கு வேக லெவல் அல்டிமேட்டாக இருக்குது, அழகாக அப்படியே போதுங்க பாருங்க. சார் கிம்பிள் ஆஃப் பண்ணிட்டேங்க, மழை ரொம்ப இருந்தாலும் சார் கிம்பிள் தண்ணி பட்டு ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு கிம்பிள் ஆஃப் பண்ணிட்டேன். சரி என்ன ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்து பார்ப்போமேனு பார்க்குறேன், அப்படியே கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெள்ளை வெள்ளையாக வந்துச்சு பாருங்க, வேக லெவலுங்க செம்மையாக இருக்குங்க கொல்லிமலை கிளைமேட் அல்டிமேட்டுங்க. இழந்தீங்க இங்கே பாருங்க போதும் பா, அப்படியே போயிட்டே இருக்காது பாட்டுக்கு ஸ்லோவாக போகுது. கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நம்ம நேரில் வைக்க வேறு லெவலில் இருக்குது. வந்து கிளம்பிட்டேன் இங்கேருந்து இப்போ கிளம்பிடுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுனால வந்து இதோட பார்ட் 2 போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப 20 நிமிஷம் போயிடுச்சு, உங்களால் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்காக கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும், ரொம்ப போட்டு மொக்கப்பட விரும்பலை, அதனால் பார்ட் 2 வரும். இது வந்து பார்ட் 1 தான், பார்ட் 2 வரும். பார்ட் 2 அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் பாயிண்ட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, நம்மளுக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க, அவங்கள பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அவங்க சேனல் லிங்க்கும் நான் வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு தரேன், அவங்கள போய் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து 3 பேரும் சேலம் தான், அவங்க 3 பேரும் தனித்தனியாக பைக்கில் வந்திருந்தாங்க. அவங்க சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்ட் 2 தான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.